பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு அப்படி சொல்ல கூடாது தானே. சோ இப்போ நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, இது ஓகே இல்ல சர்வேஷ்? இப்ப நம்ம வந்து இதை பத்தி பாக்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டிருந்த யாருமே கேட்கல, எப்படி நம்மளுடைய பிசில பிளே ஸ்டோரை வர வைக்கிறது அப்படின்னு நாங்க பாக்க போறோம். ஸோ இது வந்து ஃபேக்லாம் கிடையாது, இது வந்து ரியல் தான். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிளேயர் தேவைப்படும். ஸோ அந்த பிளேயரு மற்ற விஷயம் இது வந்து நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளார போய் பார்த்துருவோம். ஸோ அதனால நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா கீழே உள்ள கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம இப்போ போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த எல்டி பிளேயர் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 7 கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுடைய பிசியில்னா லேப்டாப்பில் வந்து கம்மியான கான்ஃபிகரேஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் 5 நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 7 ஓகேன்றதுனால நான் வந்து இதுவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ்லேயே ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் தான் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த பிளேயரை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ ஃபயர் தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நான் கூட அப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லணும். உண்மையிலே ஃப்ராங்கானா நானுமே இந்த பிளேயரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஃப்ரீ ஃபயர் கேமுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவோம். ஸோ இந்த பிளேயரில் வந்து நம்மளால் ஃப்ரீ ஃபயரை மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியுமா, எல்லாம் சில குறிப்பிட்ட கேம்ஸ் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அந்த எல்டி பிளேயரோட வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேம்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து கேம்ஸ்லேருந்து என்னென்னலாம் இருக்குமோ. ஏன் இங்கே பார்த்துக்கோங்க, நோவா லான்ச்சர் கூட கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பிளேயரை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் போல். அண்ட் இந்த பிளேயரை பார்த்திங்கன்னா நான் வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட்றதுக்காகவே சொல்லணும். அண்ட் ஒரு சில விஷயங்களுக்காகவே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா ஆப்ஸ் கூட நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளுடைய மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோரில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே இந்த பிளேயரில் உள்ள ப்ளே ஸ்டோர்லையுமே இருக்கும். எஸ், ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் தான் இருக்கும். அண்ட் இதில் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் அந்த கீபோர்டை கூட நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ ஃபயர் கேம்லேருந்து எந்த கேமாக இருந்தாலுமே சரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 100 million ப்ளஸ் டவுன்லோட்ஸும் அண்ட் 2 million டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிடுவோமா. உங்களுடைய நான் முதலே சொன்னது போல் உங்களுடைய பிசியில் உள்ள கான்ஃபிகரேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா 5.1 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து 7.1 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்டி பிளேயர் இன்ஸ்டாலரை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா 400 MB வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். அண்ட் இப்போ நான் வந்து எல்டி பிளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ ஒரு சில கேம்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில கேம் சஜஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிஸ்டம் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். அண்ட் ப்ளே ஸ்டோர் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் ஆப்ஸ்குள்ளார தான் இருக்கும். பட் நான் வந்து இப்போதைக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ளே ஸ்டோர் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து இதுலேயுமே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து சிக்னலு அது இதுன்னெலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு சில டேப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரோம் ப்ரௌசரில் எப்படி டேப்ஸ்லாம் இருக்குமோ ஸோ அந்த மாதிரியே வந்து இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஆப்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதிலே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆப்ஸு கேம்ஸு எதுவாக இருந்தாலுமே நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் பேடுமே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அது மூலிமா நீங்கள் ஏற்றி வச்சுருக்க கேம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ நீங்கள் வந்து அந்த கேம்ஸ் எல்லாமே உங்களால் வந்து ஜாய்ஸ்டிக் மூலியமாகவே வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால்லாம் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் வந்து போர்ட்ரேட்டில் தான் இருக்குன்றதுனால நம்மளுக்கு வந்து இப்படி ஷோ ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது மூலிமா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வழியாக நம்மளுடைய செட்டப் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணியாச்சு.
ஸோ நம்மளுடைய பிசிலி இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இன்ஸ்டாகிராம் கேம்ஸு ஸோ இதெல்லாமே வந்து இந்த பிளேயர் மூலிமா நம்மளை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் நம்மளால ப்ளே ஸ்டோரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறான்னு சொல்லும் போது நல்லா தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது மூலிமா கூட உங்களால் அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெஸ்டிங்காக நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய கர்சரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடுச்சு, கேமிங் கர்சர் மாதிரி. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரில் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஏபிகே ஃபைலாக கூட மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் கேம் ப்ளேலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா கூட உங்களால் இது மூலமா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் வரும். லைக் உங்களோட டிபிஐலேருந்து உங்களோட ரெசல்யூஷன், ஸோ சிபியு, ரேம், ஸோ இதெல்லாமே நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். அண்ட் மாடல், ஸோ இந்த மாதிரி கேம் செட்டிங்ஸு, அந்த செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இந்த செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட எண்டிங் வந்தாச்சு. ஈந்துடு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிசி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து நிறையா போடலாம். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியா, கீழோட இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கலோட பழக நீங்கள் மறக்காம மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், சீ யூ, பாய்.